இன்னைக்கு நான் லெமன் ரைஸ் செய்ய போகிறேன். எப்படி செய்யுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் கிட்டே நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக கடுகு, உளுந்து, 1-2 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, கொஞ்சம் சீரா, நான் கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கிறேன். குழந்தைங்க இருக்கிறதுனால கொஞ்சமாக கடலைக்காய் பயிர் சேர்த்துக்க போகிறேன். நான் முதல்ல முந்திரியை சேர்த்துக்கிறேன். முந்திரியும் இந்த கடலை பயிரும் சேர்த்துக்கிறேன். திரும்பிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு, சீரகம், உளுந்துலாம் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வறுபடட்டும். பெருங்காயத்தூள் வேணால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக பெருங்காய் இது கூட நான் வந்து 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூட கறியாப்பில் ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் கிட்டே மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கலர் இருக்கணும் இல்லை, அதனால 1/4 ஸ்பூன் கிட்டே மஞ்சள் தூள். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட நான் வந்து 2 எலுமிச்சைப்பழம் ஜூஸ் எடுத்துருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை சாதத்தோடு நம்ம போட்டு கிண்டிடலாம். இது மேலே கொத்தமல்லி தழியை புளிக்கிறேன். வெடித்து நல்லா ஆராய்ச்சிருக்கேன். நீங்கள் ரைஸ் வெடிக்கும்போது கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா நெட்டாக வெடிச்சு எடுத்துக்கோங்க. நான் குக்கரில் தான் வெடிச்சிருக்கேன். இப்போ நான் இதை ஆரைச்சிருக்கேன். இப்போ இது கூட நம்ம லெமன் ஜூஸ் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டிடலாம். நம்ம லெமனை சேர்த்து இதை கிண்டிக்கலாம். ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. லெமன் ரைஸு ரெடி ஆயிடுச்சு. இது கூட உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட்டாக்கா சூப்பராக இருக்கும். அப்போ தாங்க